ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அனிஷ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பேகனோட எஸ்ஏ ஆஃப் ட்ரூத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக சொல்கிறது தான், ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது ஃபஸ்ட்டு ஃப்ரான்சிஸ் பேகனை பற்றி சில பாயிண்ட்ஸ் சொல்லிடுறேன். ஏற்கனவே நான் ஸ்ரீ அனிஷ் யூடியூப் சேனலில் வந்துட்டு ஃப்ரான்சிஸ் பேகனை பற்றி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அதில் மிஸ் பண்ண பாயிண்ட்ஸ் சிலது வந்துட்டு இந்த ஆஃப்டர் ரூத் எஸ்ஏயில் சொல்கிறேன். ஃப்ரான்சிஸ் பேகன் வந்து ஒரு ப்ரோஸ் ரைட்டர். அவர் வந்து ஒரு ரினைசன் ஏஜில் வாழ்ந்தவர், கிரேட் ஃபிலாசபர், சயின்டிஃபிக் தாட்ஸோட அவரோட எஸ்ஏஸில் எழுதியிருப்பார். அவர் வந்து லைஃப்பில் வந்துட்டு சம் கோல்ஸோட வாழ்ந்திருக்காரு. என்ன கோல்னால் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு அவரோட கண்ட்ரிக்கு அவர் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு கோலாக செட் பண்ணியிருக்காரு. செகண்ட் கோல் வந்துட்டு அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன்றதால சர்ச்சில் வந்துட்டு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றது செகண்ட் கோலாக வச்சுருந்துருக்காரு. தேர்ட் கோல் வந்துட்டு ட்ரூத்தை லேர்ன் பண்ணணும் அப்படின்றது தேர்ட் கோலாக செட் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு வந்து சயின்ஸில் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டாம். அவரோட மெனி எஸ்ஸேஸ் வந்துட்டு ஈவன் டில் டுடே வந்துட்டு ரொம்ப அப்ரிஷியேஷன் பண்ணுற மாதிரி அவர் எழுதியிருக்காரு. அவர் வந்து எஸ்ஏஸ்ட்ன்றதால அவரோட ஏம் என்ன இருக்குது, ஏம் என்னவாக இருந்ததுன்னா விஸ்டம் ஆஃப் லைஃப்பை வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தது. அவரோட ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் எப்படி இருக்கும்னா, எல்லாமே மல்டிப்புள் மீனிங்ஸ் கொடுக்குமா. அவரோட ஈச் அண்ட் எவ்ரி சென்டென்ஸுமே வந்துட்டு மல்டிப்புள் மீனிங்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸை கொடுக்குற மாதிரி தான் அவரோட ஒர்க்கில் எழுதியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஃப் ட்ரூத் எஸ்ஸே வந்து அப்போரிஸ்டிக் ஸ்டைலில் எழுதியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நிறைய எஸ்ஸேஸ் வந்து இந்த அப்போரிஸ்டிக் ஸ்டைலில் எழுதியிருக்காரு. அப்போரிஸ்டிக் ஸ்டைல்னா என்னென்னா, காம்பேக்ட், கண்டென்ஸ்ட் அண்ட் எபிகிராமெட்டிக் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் தான் அப்போரிஸ்டிக் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போரிஸ்டிக் ஸ்டைலில் எழுதுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு எக்ஸ்பர்ட்டாக ஒரு எக்ஸ்ப்ரெஸிங்கோட ட்ரூத்தை வந்து நல்ல ஒரு பியூட்டியோட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி எழுதியிருப்பார். வாங்க இந்த ஆஃப் ட்ரூத் சம்மரியை பார்க்கலாம். இந்த ஆஃப் ட்ரூத் சம்மரி வந்து பேகன்ஸோட கிரேட் ஒர்க் ப்ரோஸ்ன்னு சொல்லலாம். இவர் வந்து கீனாக அப்சர்வ் பண்ணி ஹியூமன் பீயிங்ஸை, அவங்களோட ஆட்டிடியூட்ஸு, ஆட்ரிபியூட்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணி ட்ரூத் அண்ட் லை ரெண்டுத்தையுமே வந்துட்டு இந்த எஸ்ஸேயில் சொல்லியிருக்காரு. யூஷுவலாக ஹியூமன் பீயிங்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரூத்தை வந்து கேர் பண்ணுறதே இல்லை, அவங்க ட்ரூத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பேகன். அதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறாருன்னா, பிலேட்டுன்ற ஒரு ரோமன் எம்பரர் கவர்னர் வந்துட்டு ஜீசஸ் கிறிஸ்ட் கிட்ட வந்து ஒரு கொஷின் கேட்குறாங்களாம், வாட் இஸ் ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கொஷினை கேட்டு ஜீசஸ் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாங்களாம். இதுலேருந்தே வந்துட்டு ட்ரூத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு பேகன். அப்புறமா ட்ரூத்தை அடையிறது வந்து டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க மக்கள், பீப்புளெலாம். ஏன்னா வந்துட்டு ட்ரூத் வந்து ஹார்ட் ஒர்க் மூலயமா தான் அட்டைன் பண்ண முடியும். அதனாலே அவங்க வந்து அதை வந்து கெயின் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரூத்து, நம்ம ட்ரூத்தே தான் பேசணும்னு நமக்குள்ளே ஒரு பவுண்ட்ரிக்கு செட் பண்ணிக்கிட்டோம்னா அதுலேருந்து நம்மளால் வெளியே வர முடியாது. அதனால் நம்ம ஃப்ரீடமே போயிடும், ஃப்ளெக்சிபிலிட்டியே நமக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க பீப்புள்ஸ்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரூத்தை வந்து இவர் வந்து ஒரு பிரைட் டேவாக வந்துட்டு கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் ட்ரூத்தை வந்து பேர்ல், அதாவது முத்துக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. முத்து வந்துட்டு பேர்ல் வந்து நேக்கட் ஐஸில் நல்லா விசிபிளாக தெரியும் பிரைட் டேயில். அதே வந்து லையை வந்து இவர் வந்து டைமண்டுக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. டைமண்ட் வந்துட்டு பிரைட் டேலேயும் நல்லா பளபளப்பாக ஜொலிக்கும். அதே மாதிரி டார்க்லேயும் வந்துட்டு, டார்க் லைட்லேயும் வந்துட்டு டைமண்ட், டார்க்லேயும் நல்லாவே டைமண்ட் ஜொலிப்பாக இருக்கும். அதனால் டைமண்டை வந்துட்டு ஃபால்ஸுக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறாரு.
ரியலி லைவ் வந்துட்டு நமக்கு வந்து ப்ளஷர் கொடுக்காது. இருந்தாலும் மிக்சர் ஆஃப் ட்ரூத் அண்ட் லை ரெண்டு கலந்தால் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ப்ளீஸிங் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ரியல் கலரோட கொஞ்சம் இந்த ஆர்டிஃபிஷியல் அடிஷ்னல் கலர் சேர்ந்தால் தான் கொஞ்சம் நமக்கு ஜாய்ஃபுல்லாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாரு. எக்ஸாம்பிள் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா போயட்ஸு போயம்லாம் சொல்கிறாரு. இப்போ போயம்லாம் வந்துட்டு ஆத்தருங்க வந்து அப்படியே ட்ரூத்தோடு எழுதுறது கிடையாது, அதில் வந்துட்டு நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஆட்டுறதுக்காக கொஞ்சம் ஃபால்ஸை வந்து ஆட் பண்ணி தான் போயட்ரியெல்லாம் எழுதுகிறாங்க. அதே மாதிரி தான் பிஸ்னஸ் பீப்புளும் வந்துட்டு பிஸ்னஸுக்காக, சிவில் பீப்புளும் பிஸ்னஸ் பீப்புளும் பிஸ்னஸுக்காக வந்துட்டு கொஞ்சம் ஃபால்ஸை பேசி தான் அவங்களோட பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு. அது இந்த ட்ரூத்தையும் லைவ் எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு கோல்டில் வந்து காப்பரை மிக்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு அலாய் ஆஃப் காப்பரை கோல்டில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி, ப்யூர் கோல்டாக இருந்தால் அதை வச்சு நம்ம வந்து ஆர்னமெண்ட் செஞ்சு போட்டுக்க முடியாது. அதே வந்து காப்பர் கலந்துட்டால் அதில் வந்துட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக வந்து நம்ம ஆர்னமெண்ட்ஸ் ஜுவல்ஸ் செஞ்சு போட்டுக்கலாம். இருந்தாலும் அந்த கோல்டு வந்துட்டு ப்யூர் கோல்டு இம்ப்யூர் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபால்ஸை என்ன சொல்கிறாருன்னா ஸ்னேக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. ஸ்னேக் வந்து எப்படி பெல்லி மூலமாக தான் நகர்ந்து போகுது, அது ஃபீட்டோடு நகர்ந்து போகிறது கிடையாது. அந்த மாதிரி தான் ஃபால்ஸ் பேசுகிறவங்க வந்துட்டு எப்பயுமே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க, குற்ற உணர்ச்சியோடு ஃபீல் பண்ணுவாங்க. என்ன தான் அவங்க பிஸ்னஸுக்காக அவங்க பெனிஃபிட்ஸ்க்காக ஃபால்ஸ் பேசினாலும் அவங்க வந்து ஷேமாக ஃபீல் பண்ணுவாங்க, ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மாண்டேஜின்றவர் வந்துட்டு என்ன ஒரு கோட் வேர்டு சொல்லியிருக்காரு, எ லையர் இஸ் எ மேன் ஹூ இஸ் பிரேவ் டுவர்ட்ஸ் காட் பட் இஸ் கவர்டு டுவர்ட்ஸ் மென் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க மாண்டேஜின்றவங்க. அப்படின்னா என்னென்னா, ஒரு பொய் பேசக்கூடிய மனுஷன் வந்து கடவுளுக்கு முன்னாடி பிரேவாக இருந்தால் கூட அவங்க தங்கள் சுற்றி இருக்கிற சக மனுஷங்கக்கிட்ட வந்து ஒரு கோழையாக தான் இருக்காங்க. எப்போ நம்ம பொய் சொன்னது கண்டுபிடிச்சிடுவாங்களோன்ற ஒரு பயத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபால்ஸ்ஹுட் வந்து ஒரு நெகட்டிவ் குவாலிட்டி ஆஃப் மேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு கோட்வோட பேகன் சொன்னது சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா, லை இஸ் மோர் அட்ராக்டிவ் தேன் ட்ரூத் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னன்னா, ட்ரூத்தை காட்டிலும் நம்ம போய் பேசி சொல்கிறது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, பிஸ்னஸ்லேயும் சரி போயம்ல சரி அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு பேகன் சொல்லியிருக்காரு. ஃபைனலாக இந்த பேகன் வந்து இந்த எஸ்ஏ எப்படி கன்க்ளூட்ஸ் பண்ணுறாருனா, கிறிஸ்டியன் மொராலிட்டியோடு தான் வந்துட்டு இந்த எஸ்ஏ எழுதியிருக்காராம். அதுவும் இல்லாமல் ரிச் மேனர் அண்ட் மேட்டரோட இந்த எஸ்ஏ எழுதியிருக்காரு. இந்த ஆஃப் ட்ரூத் எஸ்ஏ வந்து நமக்கு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஒரு கவுன்சில் கொடுக்குற மாதிரி, சிவில் அண்ட் மாரலை கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பேகன் சொல்லியிருக்காங்க. பேகன் கவுன்சில் பண்ணுற மாதிரி இருக்குதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் டு திஸ்.